guys, welcome to Tivi's Kitchen. Tivi's Kitchen ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான இட்லி வெரைட்டிஸ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம இட்லியில different varieties of இட்லி, இட்லி ஒரே பேட்டர்ல different varieties of இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ரொம்ப சாஃப்ட்டா நமக்கு இட்லி தேவை. அந்த சாஃப்ட் இட்லிக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாதிரி மோட்டா அரிசி, இட்லி அரிசி வாங்கி வச்சுக்கோங்க. பச்சரிசி इतमी ना नीट नीटा पचरी वांगी वो उपयम इो अलव चल रें इटली ना साफ्टा वर्पोल वर्क ना सोल मेशरमेंट नहीं फालो पड़ी इटली रोम सूपर वो इतने ये वीटल कल पड़ी एड़पी अलक कल पड़े वो नालू पड़ी इलेना कल पड़ी इलेना उ वीटल टम्लर नालू टम्लर इटली अरसको அதே டம்ளர்ல கால் டம்ளர்ல கால் டம்ளர் இந்த மாதிரி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து நல்ல ஒரு फ्लेवर கொடுக்கும். அதனால ஒரு ஸ்பூன் வெந்தயம் போதும். இப்போ இது நாலத்தியுமே ஒரு 4 hours நல்லா ஊற வெச்சுக்கோங்க. ஊற வெச்சிட்டு கிரைண்டர்ல ஆட்டிட்டு ஒரு 8 hours இல்ல 6 to 8 hours மாவு கொஞ்சம் வெளியே வெச்சிங்கனாக்க மாவு நல்லா கொஞ்சம் உப்புனாப்புல வரும். அந்த டைம்ல எடுத்து நீங்க ஃபிரிட்ஜ்ல வெச்சிட்டு அது ஒரு 1 week க்கு உங்களுக்கு அந்த மாவு வரும். इत अर ना ऊ वे अरे पांग इतर सिक्स हवर्स आंजे उपड़म रेडी पड़ी वैसे इं ना इटली इटली पात्र इटली ऊती एल पार ना इटली ऊती एटें पांग इवलो साफ्टा इटली वीटल ट्रे पड़ी पांग पांग ना साधारण इटी पर्पा तक सांबार रेडी इप्पो इदे इटली मावल नम्ब अडुत्त टाइप एप्पडी सेयलान्रत पाक्कलाम अडुत्त रोम्ब सुलभमा पन्नकूडिय इटली मंचूरियन पत्ति सोल्रेन एप्पडी सेयलान्ट इटलिये इंद मादिरी चिन्न चिन्न पीसेसा कट पण्णि वेच्चुकोंग इदुक्कु तेवैयान पोरुट्कल पूंडु अंजु पल्लु पूंडु इंद मादिरी नसुक्कि वेच्चुकोंग वेंगायम ओरे ओरु वेंगायम पोदुम कैप्सिकम चिन्न चिन्न पीसेसा कट पण्णिकोंग इदु वंदु स्प्रिंग ऑनियन्स वेंगायत्ताल इदु इदु वंदु ऑप्शनल दान कड़सिये मेल तूवनिंग रोम टेस्टा पच मिग रे अदारी चिल्ली फ्लेक्स रेडी पड़ी वेको चिल्ली फ्लेक्स कांज मिगव कुछ तवाल ना फ्रे पड़े लाइटा फ्रे पड़े मिक्स अरचि वचिकल टोमेटो सॉस और स्पून बटर और रे स्पून इन वे कुछ बटर पटको इटलियटो इटली फ्राई पनी एड़त्तु वेच्चिट्टु तिरुप्पी कोंच बटर पोट्टुकोंग नींग आयिल आड पण्णिक्कलाम बटर वंदु इन्नुम कोंच फ्लेवर काग ना सोल्रेन इप्पो उरुगनदुम नम्ब ओरु अंजु पल्ल पूंडु नसुक्कि वेच्चिरुक्कोम अदु सेर्त्तुकोंग வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு இப்போ இந்த chili flakes கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் இது வதங்கனதும் கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் போட்டுக்கோங்க
உப்பு தேவையான அளவு ஃப்ரை பண்ற வச்சிருக்க இட்லி அதல சேர்த்துறலாம் இது மேல இந்த ஸ்பிரிங் ஆனியன்ஸ் போட்டுருங்க பாருங்க நம்ம இட்லி மஞ்சூரியன் ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டியா ஃப்ளேவரபலா இருக்குது இந்த மாதிரி நீங்க வீட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம வீட்ல இருக்கறவங்க ஹோட்டல் போறோம்னு கேட்கவே மாட்டாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி பாருங்க நம்ம இதோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிருச்சு இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த ஒரு ரெசிபிக்கு போலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது பொடி இட்லி பொடி இட்லி வந்து ரெண்டு வகையில செய்யலாம் நம்ம நார்மல் இட்லி செஞ்சு வெச்சிட்டு அத பீசஸா கட் பண்ணிட்டு இந்த பொடி ரெடி பண்ணிட்டோம் செஞ்சிரலாம் இல்ல மினி இட்லி அந்த மினி இட்லி தட்டு வாங்கிட்டு மினி இட்லி மாதிரி செஞ்சிட்டோம் செஞ்சிரலாம் இப்போ நான் நார்மல் இட்லி செய்யறதே சொல்றேன் பொடி செய்யிறதுக்கு இப்போ தேவையான பொருட்கள் உளுத்தம் பருப்பு 1 கப் துவரம் பருப்பு 1/2 கப் கடலை பருப்பு 1 ஸ்பூன் பெருங்காய தூள் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் வரமிளகாய் வந்து ஒரு 10 மிளகாய் எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ அந்த பருப்பெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சோம்னாக்க பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நல்ல சொரசொரப்பா அரைச்சு வெச்சுக்கோங்க கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காய வேண்டாம் ரொம்ப அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணனும் அரைச்சு வச்சிருக்கிற இந்த பொடியை ஒரு 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் 4 இட்லிக்கான பதத்துக்கு சொல்றேன் நீங்க பொடி நல்ல ஈக்குவல் அமௌண்ட்ல நான் சொன்ன மெஷர்மென்ட்ல அரைச்சு நீங்க நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் அதல தேவையான உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜ்ல கட் பண்ணி வச்சிருக்கிற இட்லி அதல சேர்த்துருங்க ஸ்டவ் சிம்ல வெச்சிட்டு அப்படியே கலரி விட்டுடுங்க பாருங்க நம்மளுடைய பொடி இட்லி ரெடி ஆயிருச்சு நம்ம வீட்ல இட்லி மீந்திருச்சுனாக்க நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம அடுத்த டைப் வெரைட்டி ஆஃப் இட்லி பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது மசாலா இட்லி அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் ஒரு 4 புதினா இலை கொஞ்சம் கொத்தமல்லி மிளகாய் தூள் இட்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கோங்க ஸ்டவ்ல ஒரு pan வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் போடலாம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சின்ன சின்னதா கட் பண்ண தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுல கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க 1 ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் ஏன்னா இந்த மசாலா வாடை இதெல்லாம் போகணும் அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சா கூட போதும் இப்போ இதை கொஞ்சம் கொதிச்சு வரட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ண வச்சிருக்க இட்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க நம்ம மசாலா இட்லி ரெடி கடைசியாக
மல்லித்தழை தூவி இறங்கிடலாம். பாருங்க நம்ம மசாலா இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நம்ம வீட்ல மீந்த இருக்கிற இட்லியில வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு நீங்க வீட்ல கொடுங்க, எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இட்லி வெரைட்டிஸ்ல சாதா இட்லி பார்த்தோம், அடுத்து இட்லி மஞ்சூரியன் பார்த்தோம், அடுத்து நம்மளுடைய பொடி இட்லி பார்த்தோம், அதுக்கு அடுத்து நம்மளுடைய மசாலா இட்லி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.